ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முறைகேடுகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக எம்பி சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 238 வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு 34 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத செயல்களை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பணப்பட்டுவாடாவை தடுக்க 12 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் பூத் ஸ்லிப்புகள் விநியோகிக்க கட்சி ஏஜென்ட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் தேர்தல் அலுவலர்கள்தான் விநியோகம் செய்வதாகவும் தெரிவித்துள்ளது. இறந்தவர் மற்றும் தொகுதியில் இல்லாதவர்கள் குறித்த பட்டியலை வெளியிட்டால் ஆள்மாறாட்டம் செய்ய வாய்ப்புண்டு என்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம் பட்டியல் தேர்தல் அலுவலருக்கு வழங்கப்பட்டுள்ளதால் அதை சரிபார்த்த பிறகே வாக்களிக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. யூகங்களின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையை ஏற்று சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். நகையா அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.